நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பு காலம் டிசம்பர் மாதம் 30 தேதி புதன்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வாக்கியங்கள் 36-40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடிவிட்டு தற்பொழுது கிறிஸ்து பிறப்பு காலத்திலே கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் எப்படி மனிதர்கள் செயலாற்றினார்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் வாசிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மனிதர் அண்ணா என்ற ஒரு இறைவாக்கினர். 84 ஆண்டுகளான அண்ணா ஆலயத்திலே திருப்பணி புரிந்து வருகின்றார். அவரை பற்றி சுருக்கமாக நற்செய்தி குறிப்பிடுகின்றது. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவருடைய பணியை பற்றி மிகச் சுருக்கமாக அது சொன்னாலும் அதனுடைய ஆழத்தையும் அழுத்தத்தையும் அந்த பணியினுடைய சிறப்பையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஒரு கைம்பெண் ஆலயத்திற்கு வந்து 24 அந்த ஆலயத்திலே தங்கி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வருகின்றார் என்றால் அவருடைய எண்ணம் சிந்தனை ஆண்டவர் மேல் வைத்திருந்த பற்று இவை அனைத்தும் கூர்ந்து நோக்க வேண்டியது. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் ஆண்டவர் மீது அதிகமாக பற்று வைத்திருந்தார். எனவே ஆலயத்தை விட்டு அவர் வெளியேறவில்லை, மாறாக ஆலயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். அடுத்தது நோன்பிருந்து மன்றாடி. நோன்பிருத்தல் என்பது ஒவ்வொரு சமயத்திலும் சிறப்பான முன்னிடத்தை பெறுகின்றது. நோன்பிருத்தல் என்பது தன்னையே வருத்திக் கொள்வதும், அதே சமயத்தில் ஆண்டவருடைய திருவுளத்தை கண்டறிவதற்கும் இந்த ஒரு நிகழ்வு அடிக்கடி எல்லா சமயங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அண்ணா என்ற அந்த கைம்பெண்ணும் நோன்பிருந்து மன்றாடினால் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே வருகின்ற தடைகளை உடைத்தெறிந்து விட்டு இறுதி வரை அந்த கடவுளோடு ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகவும் நோன்பிருந்து மன்றாடுகின்றார். இறுதியாக அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். ஆண்டவருக்கு பணி செய்து கிடப்பதே தன்னுடைய கடமை என்பதை அண்ணா உணர்ந்து
முழுமையாக அவருக்கு திருப்பணி செய்தார். இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்ட அந்த கைம்பெண்தான் ஆண்டவர் இயேசுவை குறித்து அங்கு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி அவர் பேசுகின்றார். சிமியோன் இறைவாக்கர் எப்படி ஆண்டவர் இயேசுவை இருளகற்றும் ஒளியாக அறிவித்தாரோ அதே போல மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் இவரே மெசியா என்கின்ற ஒரு செய்தியை அண்ணா எடுத்துரைக்கின்றார். யார் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரை விட்டு நீங்காமல் கடவுளுடைய திருவுளத்தை அறிவதற்காக நோன்பிருந்து அல்லும் பகலும் மன்றாடி அவருடைய சிந்தனைகளை திருவுளத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய கடமை என செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் கடவுளுடைய வெளிப்பாடு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அண்ணா தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு ஏற்றபடி அமைத்துக் கொண்டார். எனவே மெசியாவை சரியாக காணக்கூடிய ஒரு வெளிப்பாடு அவருக்கு அருளப்படுகின்றது. எனவேதான் அந்த மக்களோடு மெசியாவை குறித்து பேசுகின்றார். இன்றைக்கு நாமும் ஆண்டவரை விட்டு நீங்காமல் அவரோடு ஐக்கியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய திருவுளத்தை அறிவதற்காக தவத்திலும் செபத்திலும் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொண்டு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது மாத்திரமே நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற பொழுது நமக்கும் ஆண்டவர் பல வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆண்டவருடைய சிறப்பான அருளும் ஆசிரும் நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்தும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கும் உடைய திருவுளத்திற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளவும் நீர் கொடுக்கின்ற வெளிப்பாடுகளை புறம் தள்ளாமல் முறையான விதத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதித்து உங்கள் மீது என்றும் தங்கி உங்களை காத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.